ஹலோ கைஸ், வெல்கம் டு மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் தமிழ். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த இட்லி குண்டான வெளியே வர ஆவி மாதிரி இன்னைக்கு சுரசுர தரமான ஆரத்தில் மூவிஸ் தான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கோம். நான் பெரிய சண்டி வீரன் சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த படத்தெல்லாம் 10 மணிக்கு மேலே பார்க்காதீங்க, ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கம் கெட்டு போச்சுன்னா கம்பெனி பொறுப்பாகாது. என்னடா அநியாயத்துக்கு பில்டப்பாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படங்களை பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த லிஸ்ட்டில் இருக்க படங்களை டைம் பண்ணவுன வீடியோக்குள்ள போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த பில் கிடைக்கணும். டக்குன்னு கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் உங்களோட நோட்டிஃபிகேஷன் டான்னு தேடி வரும். அண்டு டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். The Deep with Murder Show. ஆல்ரெடி இந்த படம் பார்த்துருக்கவங்களாம் இருப்பீங்க, அவங்க மறுபடியும் இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா படத்தோட கதை அப்படி, படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு தனிப்பட்ட ஒரு குழு இருக்காங்க. இவங்க சிக்கன் பிரியாணி பிளஸ் மட்டன் பிரியாணி காம்போ ஆஃபர் தராங்கன்னு ஒரு பெரிய மக்களையே ஏமாத்துறாங்க. ஏமாத்தி எங்கேயோ தனிப்பட்ட ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க இந்த மக்கள் எல்லாத்தையும். இவனுங்களும் நம்பி வரானுங்க. இந்த மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நமக்கு பிரியாணி தருவாங்கன்னு, ஆனா அவங்களுக்கு தெரியாது இவங்களோட மதிய சைடிஸே இவனுங்க தான். என்னங்க சொல்றீங்க, போட்டு தள்ளிடுவானுங்களான்னு கேட்டா, ஆமா அதை எப்படி போட்டு தள்ளாங்கன்னா, இந்த குழுவில் இருக்கிறவங்க ஒவ்வொரு மக்களையா பெட்டு கட்டுவானுங்க. பெட்டு கட்டி எவனா நல்லா கொள்றானோ அவன் தானே வின்னர்னு சொல்லி ஒரு போட்டியை நடத்துவானுங்க. இதுல அந்த ஸ்லாஷர் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. இந்த பலியாடுகளுக்கு நடுவில் ஒரு பொண்ணு இருக்கா, இவரோட அண்ணன் ஒரு புரோட்காஸ்டரா இருக்கான். எங்கடா காணாம போன தங்கச்சி, விரட்டி விட தங்கச்சின்னு ஆளை காணாமே சொல்லிட்டு ஊர் ஊரா தேடுறான். அப்போ அவனுக்கு ஒரு நியூஸ் வருது, உங்க தங்கச்சியோட உடம்ப 2-3 துண்டா வெட்டி வெட்டி ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்காங்கன்னு. அட எங்க அப்பா அப்படி சொல்லிட்டு பதறிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு லெக் பீஸ் ஆசைப்பட்டு ஒன்ன பீஸ் பீஸா போட்டாங்களேமான்னு கதறி அழுகுறான். ஆனா அதுக்கப்புறம் அந்த கோவம் அவனுக்கு இன்னும் போகாம தான் இருக்கு. சோ உங்களை விடமாட்டேனான்னு சொல்லிட்டு இவன் ஆணவத்தில் எந்திரிச்சு கத்திக்கிட்டே ஓடுறான். அதுக்கப்புறம் இவன் அவங்களை கண்டுபிடிச்சானா இல்லை அவன் கையில் இவன் அடுத்த பிரியாணியை மாட்டிக்கிட்டானா, இதான் படத்தோட டிஸ்ட்டு. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஓவராலாக சூப்பராகவே இருக்குங்க. ஆனால் வந்து இவங்க எடுத்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த கதையை நம்ம தமிழ் சினிமா கையில் இருக்கிற நம்ம சுந்தர் சீட்டையும் ராகவா லட்சத்தையும் கொடுத்துருந்தோம்னா அடடா ஓஹோ ஒரு குடும்ப படத்தை எடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க கிட்ட கொடுத்து அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட கதை சூப்பர், ஆனால் ஸ்க்ரீன் பிளே டல்லு. அப்போ இந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தவங்களுக்கே தெரியும், 4B. சைக்காலஜிக்கலா இந்த 4B ஒரு வகையான நோய். அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு பயங்களை குறிக்கதான் சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இந்த படத்தோட கதையும் இருக்கு. இந்த படத்தோட கதையை அப்படி இப்படி சொல்லணும்னா, இந்த வானம் படம் யார் எனக்கு பார்த்துருக்கீங்க அந்த கதை அப்படியே இதில் உள்ள போடுங்க, அப்பதான் புரியும். இந்த படத்துல ஒரு 4 மெயின் கேரக்டர்ஸ் வச்சு ஓட்டியிருக்காங்க. இவங்க வாழ்க்கையில் நடக்கிற அமானுஷ விஷயங்கள் தான் அப்படியே படமா வருது. அந்த 4 ஸ்டோரியுமே கனெக்ட் ஆகுறதுதான் இந்த படம். ஐயோயோ, ஒரு ஸ்டோரியே 3 மணி நேரம் 2 மணி நேரம் எடுப்பானுங்க, 4 ஸ்டோரியாக முடிக்காதீங்க. அப்படியே சூப்பராக அந்த 4 ஸ்டோரியையும் அந்த 2 மணி நேரத்துலேயே அழகாக கொண்டு வந்துட்டாங்க. இந்த படத்தோட வெற்றி தான் இதோட செகண்ட் பார்ட் எடுக்க ஒரு அடித்தளமாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். விஷயத்துக்கு வா தம்பிங்கிறீங்களா, ஒன்றும் இல்லைங்க. இந்த படத்தில் ஒரு மெயின் கேரக்டர் இருக்காங்க. இவங்க வந்து அங்கங்கே சுற்றி ஊருக்கெல்லாம் சுற்றிக்கிட்டு காரில் அடிபட்டு காலை உடச்சிக்கிட்டு வீட்டில் படுத்து கிடக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஹாய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. ஒரு 2-3 நாளாக அந்த கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு, யார் என்னே தெரியாமல் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் தான் அப்படின்னு பார்த்தா வெளிநாட்டு கூட இப்படி தான் போல இருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த மர்ம நபர் உன் ஃபோட்டோவை கொஞ்சம் அமுச்சு விடு நான் பார்க்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கு இவங்க இல்லை உன் ஃபோட்டோவை அனுப்பிச்சு விடுங்கிறாங்க. ஒழுங்காக நான் சொல்கிறத கேள்னு சொல்லிட்டு அந்த மர்ம நபர் உன் ஃபோட்டோவை அமுச்சு விடுன்னு சொல்கிறப்ப இவங்க அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்து இந்த அமுச்சு விடுங்க இப்போ உன் ஃபோட்டோ அனுப்புன்றப்ப அவன் திருப்பி இவங்க ஃபோட்டோவே அவங்களுக்கு அனுப்புகிறான். என்ன முட்டா அப்பாயில டே, என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்க, என்ன லூசு பையன் நினச்சிக்கிட்டு இருக்கேன், என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காட்டு கட்டு கத்துறாங்க. அப்புறம் தான் அவன் சொல்கிறான், நல்லா ஒத்துப்பார் அந்த ஃபோட்டோவில் தான் என்னோடதும் இருக்குது அப்படின்றான். என்ன சொல்கிற, இது ஏன் ஃபோட்டோ தானே கேட்குறப்ப, நல்லா பாரு அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி நான் தெரியும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்விஸ்ட்டு அதுலேருந்து படம் விறு விறு விறுன்னு ஓட ஆரம்பிக்குது. நான் சொன்னது ஒருத்தவங்களோட கதை தாங்க, இன்னும் 3 பேரோட கதை இருக்குது இந்த படத்துக்குள்ளே. ஸோ அதனால் இந்த படம் நல்லா தரமான ஒரு படமாக தான் இருக்குது. நல்லா ஒரு யோசிச்சு எடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, இந்த படம் தமிழில் இல்லைங்க. இதே படமாக போச்சுங்க, ஒரு படம் நல்லா இருக்குது தமிழில் இல்லை, இன்னொரு படம் நல்லாவே இல்லை தமிழில் இருக்குது. என்ன பண்ணுறது,